வெல்கம் டு கேரல்ஸ் குக்ஸ் அண்ட் கிராப்ஸ். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஓரியோ பிஸ்கட் வச்சு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ பிஸ்கெட்ல இருக்க க்ரீம் எல்லாம் தனியா எடுத்துட்டு நம்ம பிஸ்கெட் எல்லாம் அரைச்சு எடுத்துக்க போறோம். இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில ஒரு சுத்து மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஓரியோ பிஸ்கெட் கிரீமை இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம இதை ஒரு டைம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்க ஓரியோ பிஸ்கெட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம பணியாரக்கல்ல வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு இந்த நேரத்தில் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுறலாம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு கம்பி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுறலாம். எல்லாத்தையும் திருப்பினதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஓரியோ பிஸ்கெட் வச்சு செய்யக்கூடிய பணியாரம் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.